கொரோனா தொற்று பரவல் நிலையில் கட்டுப்பாட்டு மண்டலங்களில் உள்ள மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத நிலையில் அவர்களது பகுதிக்கு நேரடியாக சென்று அஞ்சலக ஊழியர்கள் பணப்பட்டுவாடா செய்துள்ளது அனைவரையும் கவருவதாக உள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் கொரோனா தொற்று காரணமாக கட்டுப்பாட்டு மண்டலங்களாக அறிவிக்கப்பட்டுள்ள பகுதிகளுக்கும் நேரடியாக சென்று அஞ்சலக ஊழியர்கள் 7,83,00,000 ரூபாயை பட்டுவாடா செய்துள்ளனர். வீட்டு வாசலில் வங்கி சேவை என்ற பெயரிலான இந்த சேவை மூலமாக எந்த வங்கியில் சேமிப்பு கணக்கு வைத்திருந்தாலும் இந்த முறையில் பணம் எடுக்க முடியும். வாடிக்கையாளர் தனது வங்கி கணக்குடன் ஆதார் எண், மொபைல் எண் இரண்டையும் இணைத்திருக்க வேண்டும். புதுச்சேரி தெற்கு உட்கோட்டத்தின் கீழ் விழுப்புரம் மாவட்டத்தில் 5 கிளை அஞ்சலகங்கள் வருகின்றன. திண்டிவனம் உட்கோட்ட கிளை அஞ்சலகங்கள், செஞ்சி உட்கோட்ட அஞ்சலகங்கள் உள்ளிட்ட பல்வேறு அஞ்சலகங்கள் இந்த பணியில் ஈடுபட்டு மொத்தமாக 7,83,00,000 ரூபாயை பொதுமக்களின் இருப்பிடத்திற்கே சென்று வழங்கியுள்ளனர். எந்தவிதமான அச்சமுமின்றி இந்த பணியில் ஈடுபட்ட அஞ்சலக ஊழியர்களின் சேவையை பலரும் பாராட்டுகின்றனர். இந்த ஊரடங்கு உத்தரவால் நான் இங்கேருந்து திருநம்பாத்து 12 கிலோமீட்டர் ஆகுது. இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் மூலயமா நாங்கள் வந்து இப்போ ஈபி பில்லு கட்டிக்கிறோம். அஞ்சலகத்துறை மூலயமா நாங்கள் வந்து கரண்ட் பில்லு கட்டிக்கிறோம். மற்றதெல்லாம் செஞ்சுன்னு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெருக்கடியான நேரத்தில் போயிட்டு நாங்கள் அந்த பணத்தை வாங்கிறது கூட எங்களால் இயலாத ஒரு நேரம் வந்துடுறோம். அந்த பணத்தை அனைத்தையும் எங்கள் சாத்தாம்படி அஞ்சல் அலுவலகத்தில் எங்கள் வீடு தேடி வந்து கொடுக்குறாங்க. எங்களுக்கு பஸ் வசதி இல்லை. ஊரடங்கு கொரோனாவில் ஊரடங்குனால எங்களால் பஸ் வசதி இல்லாமல் எங்களால் எங்கேயும் போக முடியல. அதனால் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கிறதுனால திண்டிவனம் போய் 9 கிலோமீட்டர் இங்கேருந்து போட்டிருந்தால் எங்களால் போகவும் முடியாது, எப்படியும் வர முடியாது. அதனால் இங்கே போஸ்ட் ஆஃபீஸ்னால போஸ்ட்மேனே ஆதார் கார்டு வச்சு பேங்க்லேருந்து காசு எடுத்துன்னு வந்து வீடு வீடாக ஆதார் கார்டு வச்சு கொடுத்துட்றாங்க. எங்கள் ஊருக்குள்ளே வர பொருள்லாம் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. போஸ்ட் ஆஃபீஸ் மூலயமா வந்து ஆதார் கார்டு கொடுத்தாக்கா போஸ்ட் ஆஃபீஸ் எங்க பேங்க்கு பேர் சொன்னாக்கா காசு எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் கொடுத்து இப்போ நாங்கள் ரொம்ப ஊருக்குள்ளே வர பொருள்லாம் எல்லாமே வசதியாக நாங்கள் வாங்குகிறோம். ரொம்ப பயனுள்ள தான் இருக்குது. எங்களை வந்து போஸ்ட் ஆஃபீஸ் பார்க்குறதுனால எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஏஇபிஎஸ் மூலயமா வந்து எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருந்தாலும் எங்களுக்கு வந்து பைசா வந்து வீடு தெரியாமல் கொடுக்குறாங்க. போஸ்ட் வேணும், போஸ்ட் ஆஃபீஸால் போடுறவங்க. அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏஇபிஎஸ்க்கு எனக்கு நன்றி.